1000 முதியோர் பென்ஷன் பணம் வாங்கிட்டு இருக்கான். ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு 1500 தாரேன்னு சொன்னீங்க. எங்களுக்கு எப்பையா கொடுப்பீங்க? திமுக காரங்க ஓட்டு கேட்டு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் விலையை 5 ரூபா குறைப்போம், டீசல் விலையை 4 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு, பெட்ரோல் விலையும் குறையலை, டீசல் விலையும் குறையலை. இவங்களை நம்பி ஓட்டை போட்ட மக்களுக்கு வாயில் மண்ணை போட்டால் தான் மிச்சம். இப்போ கேட்டால் வெள்ளையை அரிக்க விடுறேன், மஞ்சள் அரிக்க விடுறேன், பச்சை அரிக்க விடுறேன்னு விரோதமாக அரிக்க விட்டுட்டு தான் மிச்சம். இவங்கள்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்களா? மக்களும் இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, அவங்க வாயில் மண்ணு தான் போட்டால் தான் மிச்சம். இவங்க ஆட்சியில் வந்து வரணும்னு இருக்காங்க, எத்தனை பொய் சொன்னாங்க, எத்தனை பூராமே பொய் 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 பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, மக்களுக்கு குறை இருக்கிறதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த குழுவை அமைச்சு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எங்கள் தெருலாம் கரண்ட் இல்லை, அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, என்ன வந்து கேட்கலாம்ல, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பொய் பித்தலாட்டம் இது பண்ணியே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் மக்கள் என்னென்னலாம் வந்து அனுபவிக்க காத்திருக்காங்கன்னு தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆயிடுச்சு, இன்னும் இதுவரை அவர் சொன்ன நீட்டை ரத்து பண்ணுறோம்னாரு, இதுவரை நான் ரத்து பண்ணலை. நகைக்கடை நான் எல்லாரையும் தள்ளுபடி பண்ணுறோம்னாரு, எதுவும் செய்யலை. அவர் ஆட்சிக்கு வந்து மின்சாரம்தான் இதுவரை தடைப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர அவர் எந்த நல்லதையும் செய்யலை. ஆனால் 100 நாள் ஆயிடுச்சு, நாங்கள்லாம் மக்கள்லாம் ஓட்டு போட்டுட்டு ஏமாந்து உட்காந்துருக்கதே மிச்சமாக இருக்குது. இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணி தரஞ்சுனாங்க. சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் வந்து எந்த தொழிற்சாலையுமே இல்லை. இது மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணுறாங்க, அதுவும் எதுவுமே பண்ணலை. மக்களை ஏமாற்றம் செயலாகவே திமுக பண்ணிகிட்டு இருக்காங்க. 100 நாளில் எந்த ஒரு திட்டமும் இது வரைக்கும் செயல்படுத்தாமல் இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் கையெழுத்தே நீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் சில அங்கே இருக்கிறவங்க சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் தெரியும், எங்கள் தளபதி வந்தவொடனே சரி பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. மக்கள் எல்லாருமே அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்ன வரை பல கையெழுத்தாயிடுச்சு, ஆனால் முதல் கையெழுத்து இன்னும் அதுக்காக போடவே இல்லை. அது பண்ணவும் முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் ஏன் இப்படி பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றணும்? ஆட்சிக்கு வந்த 100 நாளில் உங்களுடைய கோரிக்கைலாம் சரி பண்ண முடியும், சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் செய்யலை. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து முன்னடையும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 4-5 தடவை கரண்ட் போகுது, அதனால் எங்கள் விஷயத்தறியும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. என்ன, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு, நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாந்துங்கள் தமிழக முதல்வர் அவர்களே. 100 நாள் ஆட்சி சாதனை பண்ணாட்டியும் வேதனை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நிறையா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக எங்கள் துறை சார்ந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. துறை சார்ந்தா மருத்துவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா பக்கத்தில் அம்மா கிளினிக் திட்டம்லாம் போனாச்சில் கொண்டு வந்தாங்க, அருமையான திட்டம், உண்மையாலுமே அக்கம் பக்கத்தில் எல்லாரும் பயன்பட்ட திட்டம். ஆனால் இன்றைக்கி அதை முடக்கி வச்சுருக்காங்க, அது மிகவும் வருத்தத்தக்கது. இந்த மாதிரி நல்ல திட்டத்தெல்லாம் முடக்கிட்டு சாதனைன்னு சொல்கிறதெல்லாம் கஷ்டம்தான், வேதனையாக தான் இருக்குது. குடும்ப தலைவிங்களுக்கு மாதம் 1000 ரூபா உதவி தரேன்னு சொன்னாங்க. சிலிண்டருக்கு மானியம் மாதம்னா தரேன்னாங்க. ஒரு கோரிக்கையும் இன்னும் நிறைவேற்றலை. என்ன காரணம், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் எங்கள் ரொம்ப ஏமாந்துட்டோமான்னு நினைக்கிறோம். 100 நாள் பார்த்தீங்கன்னா விடியல் தரேன்னு சொல்லி சும்மா சொல்லி ஆரம்பித்தார். அவர் விடியலை தரல, எல்லாத்தையும் கவலையை தான் கொடுத்துருக்காரு. நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னா, நான் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் மேனேஜராக இருக்கேன். பெட்ரோல் மீது 5 ரூபா விலையை குறைப்பேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு. அதை நம்பி வாக்களித்து இன்றைக்கி வந்து 100 ரூபா செலவாகிட்டு இருந்தது பெட்ரோல், இன்னும் 150 ரூபா வரைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகிட்ருக்கேண்ணா. அதனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பாதிப்படைஞ்சிட்ருக்கேன். என்ன மாதிரி எல்லாருமே எங்கள் துறையில் இருக்கிற மொத்த பேருமே பெட்ரோல் மீது விலையை குறைப்பாங்கன்னு நம்பி பண்ணவங்க எல்லாருமே இன்றைக்கி கவலை அடைஞ்சிருக்கோண்ணா.